என்னால் ஓட முடிந்தால் ஓடுவேன், நடக்க முடிந்தால் நடப்பேன், தவழத்தான் முடியுமெனில் தவழ்வேன். எப்படியானாலும் என் பயணம் முன்னோக்கி மட்டுமே தொடரும். வெல்கம். இது நம்முடைய கலாம் ட்ரீம் அகாடமி சேனல். ஸோ இந்த சேனல்ல இருந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அனு. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற பாடப்பகுதி 10ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் இயல் 1 இருக்கின்ற உரைநடை பகுதி, தமிழ் சொல்வளம் என்ற உரைநடை பகுதியிலிருந்து. இது வந்து கொஞ்சம் பெரிய பாடம் என்பதனால 2 பகுதிகளாக வெளியிட இருக்கேன். ஸோ இன்றைக்கு நாம் பார்க்க போவது முதல் பகுதி. ஸோ அதற்கு முன்னாடி அந்த பாடத்தினுடைய அறிமுகத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். அதாவது நம்முடைய நாடு மட்டுமல்ல, நாட்டில் மக்கள் பேசுகின்ற மொழி ஒரு நாட்டினை பல தலைமுறைகளுக்கும், ஒரு நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் மக்களின் வாழ்க்கையை அடுத்த தலைமுறை தாண்டி கொண்டு செல்லக்கூடியது மொழி. அதனால் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றார் பாரதி, இல்லையா? கால வெள்ளத்தில் கரைந்து போன, ஸோ கால மாற்றங்களுக்கு ஏற்ப மொழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே இருந்திருக்கு. ஸோ எந்த நிலையிலையும் இன்றைக்கும் நிலை பெற்று நின்றுள்ள ஒரு மொழி தமிழ் மொழி. ஸோ என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஒரு பாடலே இருக்கு. ஸோ என சொல்லும் வகையில் எல்லா வகையான வளங்களும், ஸோ மொழி என்றாலும் நம் நாட்டு மக்கள் வளம் என்றாலும் சரி, வளர்ச்சி என்றாலும் சரி, செழுமை என்றாலும் சரி, எல்லா வளங்களும் உடைய நாடு தமிழ். அதிலும் மொழியில், நம் செந்தமிழ் மொழியில் அனைத்து வளமும் உண்டு. ஸோ செம்மொழியின் தகுதிப்பாடுகள்னு சொல்லும் பொழுது அதில் சொல்வளமும் ஒரு தகுதிப்பாடாக ஏற்கப்படுகிறது. ஸோ செம்மொழிக்கு ஒரு மொழி செம்மொழி என அறிவிக்கப்படணும்னா அதற்கு சில தகுதிகள் வேணும், தகுதிப்பாடுகள் வேணும். அதில் ஒரு தகுதி தான் சொல்வளம். ஸோ அத்தகைய தமிழ் சொல்வளத்தை குறித்து ஒரு சில உதாரணங்கள், தமிழ் எத்தகைய சொல்வளம் உடையது என்பதை சில உதாரணங்கள் மூலம் நமக்கு விளக்குறாங்க. அப்படி தமிழ் சொல்வளம் குறித்து 12 வகையான சொல்வகைகள், 12 தாவரங்களுடைய பல்வேறு பிரிவுகளை நமக்கு சொல்றாங்க, சரியா? ஒரு பூ இருக்குன்னா அந்த பூ முட்டாகி மலர்ந்து வாடி கீழே விழும் வரை இருக்கின்ற நிலைகளையும், கிளைகள் கீழே அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தொடங்கி அதனோட நுனிக்கிளை போற வரைக்கும் அதனோட ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பேர் இருக்கு. ஸோ இப்படி 12 தாவரங்களுடைய பகுதிகளை சொல்லியிருக்காங்க. அதில் நாம் இன்றைக்கு பார்க்க போவது அடிவகை, கிளைவகை, காய்ந்த அடிக்கிளை, இலைவகை, கொழுந்து வகை, பூவின் நிலைகள். ஸோ 12ல் முதல் இருக்க 6னை இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2ல் மீத பகுதிகளை நாம் பார்க்கலாம். முதல்ல நாம் பார்க்க போகிறது அடிவகை. அடிவகை மொத்தம் 8. ஸோ 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த பாடம் படிக்கும் பொழுது முதலில் நினைவு வைத்துக்கணும் என்னன்னா, அடிவகைன்னு வரும்பொழுது முதல்ல அந்த அடிவகையினுடைய எண்ணிக்கை எத்தனை. ஸோ அடிவகை எண்ணிக்கை 8ன்றத மனசில் பதிய வச்சுக்கணும். அது என்னென்னன்றது தெரியணும். அதுக்கப்புறம் என்ன அடிவகை, என்னென்ன தாவரங்களுடைய அடிவகைக்கு பெயர் என்ன, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 வகையான அடிவகைகள் இருக்கு. ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒவ்வொரு அடிவகை பெயர்கள். இப்போ கரும்புனா 1, புல்னா 1, வேப்ப மரம்னா 1. ஸோ இப்படி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு அடிவகை இருக்கு. ஆனால் அடிவகை மொத்தம் எத்தனை, 8. இதை முதல்ல மனசில் பதிய வச்சுக்கணும். அடுத்து 2வது, எத்தனை அடிவகைகள் இருக்கு, அந்த 8 என்னென்னு தெரியணும். அதற்கப்புறம் தான் மரங்களின் பெயருக்கு போகணும். இதுதான் நான் சொல்ல போற 6க்கும் நீங்க பின்பற்ற வேண்டியது. அடிவகை 8, அது என்ன 8ன்னு முதல்ல சொல்லிடுறேன். தண்டு, தாள், அடி, கழை, கழி, தட்டை அல்லது தட்டு, தூறு, கோல். ஸோ அடிவகை மொத்தம் 8. தாள், தண்டு, அடி, கழை, கழி, தட்டு அல்லது தட்டை, தூறு, கோல், சரிங்களா? ஏன் இதில் வந்து இப்போ சொல்ல போகிற 6 பகுதிகளுமே உங்களுக்கு மைண்ட் மேப்பாக தான் போட்டிருப்பேன். ஏன் உரைநடை பக்திகளாக கொடுக்கலைன்னா உங்களுக்கு
புத்தகத்திலேயே பத்தி பத்தியா தான் இருக்கு, உரைநடையா தான் இருக்கு. அது உங்களுக்கு புரியுற மாதிரி இருந்தாலும் எது எந்த லைன் எதோடு முடியுதுன்னு உங்களால தொடர்புபடுத்திக்கவே முடியாத அளவுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருக்கு. அதனால இது எல்லாமே நான் மன வரைபடமா தான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த நீங்க அந்த இலை வகை அடிவகை ஞாபகப்படுத்தும் போது இந்த மன வரைபடமே உங்களுக்கு ஞாபகம் வர்ற அளவுக்கு தான் என்னுடைய விளக்கம் இருக்கும் நான் நம்புறேன். இப்ப அடி வகைகளை தெரிஞ்சுப்போம். இப்ப பாருங்க, தண்டு இதுல இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 8 அடி வகை சொல்லிட்டேன். இத நான் வரிசைப்படி முதல்ல தகர வரிசை, ஏன்னா நீங்க 8 நினைவுல நிச்சயமா வச்சுக்கணும். ஸோ அதுக்கான ஒரு ஷார்ட்கட்னு கூட சொல்லலாம். இப்ப பாருங்க, முதல்ல இந்த சைடுல தா வரிசையில இருக்க எல்லாமே சொல்லியிருக்கேன். தண்டு, தட்டை, தாள், தூறு. ஸோ எல்லாமே தாவரிசை, சரியா? அப்ப தாவரிசையில எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அது என்னன்னு சொல்லிருங்க, தண்டு, தட்டை, தாள், தூறு. த த தா தூ. சரி, நான் இப்படி நான் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னை இப்படிதான் மனசுல வைத்து தயார் செய்தேன். எனக்கும் இப்ப நல்ல மனப்பாடாயிடுச்சு, சரியா? அடுத்தது காவரிசையில 3 இருக்கு, கழி, கழை, கோல். பாருங்க, கழி, கழை, கோல். கடைசியா இருக்கிறது ஆ, ஆவரிசை. அப்ப மொத்தம் 8 ஆயிடுச்சா? தாவரிசையில 4, காவரிசையில 3, அடி. ஸோ அடி வகைன்ற கடைசி அடி வகை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 8 வந்துருச்சு. முதல்ல இந்த 8 மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது இதனுடைய தாவரங்களுடைய பெயருக்கு வருவோம். இதுல தண்டு, தட்டை, தாள், தூறு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு சொல்றேன் கவனிங்க. இப்ப தண்டு, தண்டுல வர ரெண்டுமே நாம சாப்பிடுற பொருள். ஏன்னா கீரைத்தண்டு நம்ம சாப்பிட்டுருக்கோம், வாழைத்தண்டு நம்ம சாப்பிட்டுருக்கோம். வாழைத்தண்டு கூட்டு, கீரைத்தண்டு பொரியல், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப தண்டுனா என்ன எழுதணும்? கீரை வாழை. இது நம்ம சாப்பிட்ற பொருள்னால தண்டுனோட கீரைத்தண்டு வாழைத்தண்டு ஞாபகம் வந்துடும். அடுத்தது தட்டை. தட்டைன்னு போது கிராமங்கள்ல கிராமத்துல இருக்கவங்களுக்கு ஆப்வியஸா ஞாபகம் இருக்கும், கம்பும் சோளம் தான் தட்டைன்னு சொல்லுவோம். ஏன்னா சோளத்தை சாப்பிட்டுட்டு உள்ள இருக்கு இல்லையா, அந்த எம்டியா இருக்கும்ல, அந்த கோன் மாதிரி இருக்கும், அதுதான் தட்டை. அதே மாதிரிதான் கம்புக்கும், அந்த கம்பெல்லாம் எடுத்த பிறகு அதுல ஒரு தட்டை இருக்கும். ஸோ அதனால கம்பையும் சோளமும் தான் தட்டைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கம்புலையும் சோளத்துல நம்ம கூழ் செய்வோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். கம்பங்கூழ் சோளத்துல வந்து கான் செய்வோம், அப்புறம் சோளம் வந்து வேக வைத்து சாப்பிடுவோம். ஸோ இதுல கம்பும் சோளமும் தான் தட்டை. அடுத்தது தாள். தாள்னோடனே என்ன ஞாபகம் வரணும்? ஏன்னா தாள் பத்தி இந்த நெல், புல் இதெல்லாம் இந்த பகுதியில் அடிக்கடி வரும். நெல் புல்லெல்லாம் அடிக்கடி வரும். அப்போ நெல்லும் கேழ்வரகும் தாள். தாள்னா என்னன்னா, இப்போ நீங்கள் வெங்காயத்தாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவோம். அது எப்படி இருக்குன்னா, இடையில ஓட்டை விழுந்த மாதிரி பச்சை நிறத்தில் உருட்டையாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்க வெங்காயத்தாள் பார்த்தீங்கன்னா நல்ல உருட்டையாக இருக்கும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு துளையே தெரிகிற அளவுக்கு கேப் இருக்கும். அதுதான் வெங்காயத்தாள். அதுதான் அது மாதிரி தாள்னா என்னென்னா, இப்போ நெல்லுடைய இது பார்த்தீங்கன்னா எப்படி புல் மாதிரி நீட் நீட்டாக குச்சி குச்சியாக இருக்கும், நீட் நீட்டாக இருக்கும். ஸோ அதுதான் தாள். ஸோ நெல்லுக்கும் புல்லுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்தது கேழ்வரகும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நெல்லும் கேழ்வரகும் தாள். அடுத்தது தூறு. எதுடைய அடிப்பகுதியை தூறுன்னு சொல்லுவோம்னா, புதர் செடி புதர் மாதிரி வளர்ந்துருக்கு இல்லையா, புல்லு வந்து நல்லா புதர்ற நிறைய அடர்த்தியா வளர்ந்துருந்தா அதுதான் புதர்னு சொல்லுவோம். குத்துச்செடின்றது அதுதான், அடர்த்தியா வளர்ந்தாதான் குத்துச்செடி. ஸோ அடர்த்தியா இருக்க புதர், இப்போ நம்ம தூர் வாடுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிணறை தூர் வாருவோம். அப்ப தூ இல்ல ஒரு இடத்த வந்து நம்ம சுத்தம் பண்ணி தூர் வாடுறோம்னா என்ன ஆகும்? அங்க இருக்க புதரு புல்லெல்லாம் எடுத்து போட்டுட்டு பிடுங்கி போட்டுட்டு தான் தூர் வாருவோம். அப்போ குத்துச்செடியும் புதரும் தூறு. சரியா? இப்படி ஞாபகம் வச்சுங்க. எதோடையாவது நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஞாபகம் வச்சுக்கணும், தொடர்பு படுத்தி தான் மனசுல வைத்துக்கணும். அடுத்தது கழி. கரும்பு, கருப்பங்கழி இந்த இலக்கியங்களில் செய்யுள்ள அடிக்கடி வரும். கருப்பங்கழி, ஸோ கரும்பினுடைய சாறை பிழிந்து கரும்பு கழி. க க ஞாபகம் வச்சுக்கோங்க, கருப்பங்கழி இந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கருப்பங்கழி கரும்பு கண் கருமை நிறத்துல தான் இருக்கும், ஆனால் இங்க கருப்பங்கழினா சுவை மிகுந்த சாறு. ஸோ கழி க க. அடுத்து கழை. மூங்கிலுக்கு இன்னொரு பெயர் கழை. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பாடல்ல 10 வகுப்பு பாடல்ல ஒரு இடத்துல வரும், சொற்பொருளாக வரும். மூங்கிலுடைய பொருள் கழை. அப்போ கழைக்குரிய தாவரம் என்ன? மூங்கில். அப்ப கழை அடிப்பெயராக கொண்டது மூங்கில். அடுத்தது கோல் என்ற சொல்லை அடிப்பெயராக அடிவகையாக கொண்டது நெட்டி மிளகாய். ஸோ மிளகாய் வகையோ நெட்டி வகையும் தான் கோல் என சொல்வோம். அடினே சொல்லப்படுறது புளி வேம்பு.
புளிய மரத்துடைய வேப்ப மரத்தினுடைய அடிப்பகுதிய அடினே சொல்லுவோம். இப்ப பாருங்க, கீரை வாழைத்தண்டுடைய அடிப்பகுதி தண்டு, கீரை வாழையினுடைய அடிப்பகுதி தண்டு. உங்களுக்கு இந்த தாவரங்களுடைய பெயரை வச்சுட்டு அடிவகையை ஞாபகம் வச்சுக்கனால வைத்துக்கலாம். கீரை வாழையினுடைய அடிப்பகுதி என்னது? தண்டு. கம்பு சோளம் என்ன சொன்னேன்? கம்பந்தட்டை சோளத்தட்டைன்னு சொன்னேன். அப்ப தட்டை இல்லைன்னா தட்டு. நெல் எப்படி இருக்குன்னு சொன்னேன்? வெங்காயத்தாள் மாதிரியே நீட் நீட்டா இருக்குன்னு சொன்னேன். அப்ப நெல்லும் கேழ்வரகும் தாள். சோ புதர் மாதிரி வளர்ந்துருக்கிறது தான் தூருன்னு சொன்ன. புதரும் குத்துச்செடியும் தூரு. கருப்பங்கழிக்கா, சோ கரும்பு கழி ஞாபகம் வச்சுக்கோங்க. மூங்கிலுக்கு இன்னொரு பேர் கழை, அதனால மூங்கிலுக்குரிய அடிவகை கழை. அடுத்து நெட்டி மிளகாய் செடிக்கு கோல். புளிய மரத்துக்கும் வேப்ப மரத்தின் அடிப்பகுதிய அடின்னு தான் சொல்லுவோம். சோ அப்ப அடிவகை மொத்தம் எட்டு. சரியா, அடுத்தது நாம பார்க்க போறது கிளைப்பிரிவுகள். கிளைப்பிரிவுகள் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு அடிமரம். இப்ப நல்லா கவனிங்க, இதுதான் அடிமரம். நாம இப்போதான் அடியினுடைய பெயர்களை பார்த்தோம். இந்த அடியில் இருந்து பிரிகின்ற கிளைகள், இந்த அடியில் இருந்து எவ்வளோ கிளைகள் பிரிது இல்லையா? சோ இந்த முதல் கிளையில ஆரம்பிச்சு ஒரு அடிமரத்துல இருந்து, நல்லா கவனிங்க, ஒரு அடிமரத்துல இருந்து பிரிகின்ற முதல் கிளை தான் கவை. சரியா, அடிமரத்திலிருந்து பிரிகின்ற முதல் கிளை தான் கவை. அதுவே நுனிக்கிளை. சோ மேல இருக்க அந்த சின்ன கிளை, இப்ப உதாரணத்துக்கு இந்த கிளைன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா இங்க ஆரம்பிக்கிற கிளை அங்க போய் முடியுது. அப்போ அந்த நுனிக்கிளை வரைக்கும், சோ அந்த முதல் கிளையில இருந்து ஒரு அடிமரத்துல இருந்து பிரிகிற முதல் பிரிவு தான் கவை. அது பிரிஞ்சு பிரிஞ்சு சின்னதாகி 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 மேல இருக்கின்ற அந்த நுனிக்கிளை வரைக்கும், அதுக்கு பேர் இனுக்கு. சோ கவையில ஆரம்பிச்சு இனுக்குல போய் முடியுது. சோ அந்த சிறிய சிறிய வடிவம், கவைன்றது பெருசு, அதோட சிறிய கிளை, அதனுடைய சிறிய கிளைன்றது பிரிஞ்சு பிரிஞ்சு இனுக்குல போய் முடியுது. சோ அதுதான் கிளை பிரிவுன்னு சொல்லுவோம். சோ கவையினுடைய பிரிவு கொம்பு அல்லது கொப்பு. சோ கவையை விட சிறிய கிளைய என்னன்னு சொல்லுவோம்? கொம்பு அல்லது கொப்பு. முருங்கைக்கீ, வீட்டுல முருங்கை மரம் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? முருங்கைக்கீரை ஒரு கொப்பு உடைச்சிட்டு வா. சோ பெரிய கிளையை நம்ம உடைக்க மாட்டோம், முருங்கைக்கீரைக்கு அதுல இருக்க சின்ன சின்ன கிளைகளை தான் உடைப்போம். அப்போ கொம்பு அல்லது கொப்பு. சோ கவையை விட சிறியது கொம்பு அல்லது கொப்பு. நான் அதுக்குதான் பெரிய பகுதியில இருந்து சின்னதா போயிட்டு இருக்கு, ஏன்னா மரம்ன்றது பெருசுல இருந்து தான் சின்னதாகும். கீழே அடி பெரிய கிளையில இருந்து ஆரம்பிச்சுதான் நுனி கிளைக்கு போகும். அதனாலதான் நான் கீழே இருந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது அதை விட சிறியது எது? கொம்பு கொப்பை விட சிறியது கிளை. அங்கனா நம்ம பொதுவாகவே பிரான்சஸ் இல்ல கிளைகள்னு தான் சொல்றோம். ஆனா கவை, அதுக்கப்புறம் கொம்பு அல்லது கொப்பு, அதுக்கப்புறம்தான் கிளை. கிளைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சினை. சினைனாலும் நமக்கு உறுப்புன்னு ஒரு பேர் இருக்கு. அப்ப கிளையிலிருந்து இன்னொரு பிரிகின்ற ஒரு உறுப்பிற்கு பெயர் சினை. அடுத்தது சினையினுடைய பிரிவு போத்து. இப்ப இது வரைக்கும் எத்தனை பாத்திருக்கோம்? அஞ்சு பாத்திருக்கோம். கவை, கொம்பு அல்லது கொப்பு, அடுத்து கிளை, அடுத்து சினை, அடுத்து போத்து, அதற்கு அடுத்து குச்சு. குச்சை விட சிறியது இனுக்கு. ரொம்ப மெலிசா கடைசி நுனிப்பகுதி தான் இனுக்கு. சரியா, கவை, கவையுடைய பிரிவு கொம்பு அல்லது கொப்பு, கொம்பினுடைய பிரிவு கிளை, கிளையினுடைய பிரிவு சினை, சினையினுடைய பிரிவு போத்து, போத்தினுடைய பிரிவு குச்சு, குச்சியினுடைய பிரிவு இனுக்கு. சோ இத நீங்க இதே ஆர்டர்ல எழுதுனா மீதிய கவை கொம்பின் பிரிவு, கொம்பு கிளையின் பிரிவு. சோ அத அதுக்கு அடுத்தது உள்ளதை பிரிவு பிரிவுன்னு சேர்த்துக்கலாம். சோ இந்த ஆர்டரை மட்டும், கிளை பிரிவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டரை மட்டும் படிச்சிட்டீங்கன்னா கிளை சினையின் பிரிவு அப்படின்னு நம்ம அடுத்ததோட சேர்த்து எழுதிக்கலாம். சோ ஆர்டரை மட்டும் இதுல தெள்ள தெளிவா படிச்சுங்க. ஆர்டரை மாத்திட்டீங்கன்னா அந்த பிரிவு வந்து மாறிடும், ஏன்னா இது அளவினை பொறுத்து. சரியா, கவையினுடைய கிளை பிரிவு பெருசா இருக்கும், இனுக்கு இருக்கிறதுலே சின்னதா இருக்கும். அப்போ இந்த வரிசை மாறிடும் பொழுது அந்த அந்த அமைப்பும் மாறிடும். அதனால இதுல கிளை பிரிவுல வரிசை மாறக்கூடாது.
சரிங்களா? அதே மாதிரி தமிழ் சொல்வரம் உரைநடையை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு முறை படிக்கிறது தான் கஷ்டம். ஆனால் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஞாபகம் வச்சுக்கும், ஒவ்வொருத்தருக்கும் நாம் படிக்கிற ஸ்டைல்னு ஒன்று இருக்கும், நாம் படிக்கிற முறை, நாம் மனநம் செய்கின்ற முறை, நாம் புரிந்து கொள்கின்ற முறைன்னு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி விதமான ஒரு ஸ்டைல் இருக்கு. ஸோ நமக்கு வசதியான வகையில் ஒரு முறை இதை தெள்ள தெளிவாக புரிஞ்சு படிச்சிட்டோன்னா இதில் நிறைய எழுதுறதுக்கு கிடையாது. இந்த உரைநடையில் எந்த வினா கேட்கப்பட்ட அதுல வந்து வளவளன் எழுத நிறைய கிடையாது. சோ என்ன தேவையோ அதை பிழை இல்லாம எழுதிட்டு அடுத்த வினாவுக்கு நகர்ந்துடலாம். அப்ப நமக்கு நேரமும் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும். ஆனா இந்த வினாக்களை தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு தடவை தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த முறை அது வாய்ப்பாடு மாதிரி நமக்கு மலமலன் வந்துட்டே இருக்கும். எப்பெல்லாம் நாங்கள் சும்மா இருக்கீங்களோ அப்போல்லாம் கவை படித்தோம். கவைக்கு அப்புறம் என்ன கொப்பு, கொப்புக்கு அப்புறம் என்ன கிளை, கிளைக்கு அப்புறம் என்ன சினை, இப்படி சும்மா இருக்கும் போதெல்லாம் சொல்லி வாய்ப்பாடு மாதிரி ஏதாவது ஒரு வினாவை அடி வகையோ இலை வகையோ பூ வகையோ எதையாவது ஒன்றை அடிக்கடி சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டோன்னா அது வாய்ப்பாடு மாதிரி டேபிள்ஸ் மாதிரி நமக்கு மனப்பாடாயிரும். அதற்கப்புறம் இவ்வளோ கஷ்டமான லெசனை நீங்களே எப்படி புரிஞ்சு படிச்சிங்கன்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த லெசனை நீங்கள் தெள்ள தெளிவாக முழுக்க முழு திருப்தியோடு படித்து முடிச்சிடலாம். அடுத்த பிரிவுக்கு போகலாம். காய்ந்த அடியும் கிளையும். இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்த அடியும் கிளையும் இருக்கு இல்லையா, அடி பார்த்தோம் முதல்ல, கிளை பார்த்தோம். ஸோ இதனுடைய காய்ந்த பகுதி, மரமா இருக்கும் போது அடி ஒவ்வொரு அடி வகைக்கு ஒரு பெயர் பார்த்தோம், அதே மாதிரி கிளையா இருக்கும் போது ஒவ்வொரு கிளைக்கு. ஆனா இந்த ரெண்டுமே காய்ந்த அடியும் கிளையும், மரத்தினுடைய அடியோ இல்ல கிளைகளோ, அடினா கீழே வேருக்கு மேல இருக்கிறது, சோ அந்த கீழ்பகுதி தான் அடிப்பகுதி. சோ மரத்தின் அடியும் மேல இருக்க கிளைகளும் காய்ந்து போயிருந்தா காய்ந்த நிலையிலுள்ள அடிக்கும் கிளைக்கும் என்ன பெயர், அதுதான் இப்ப பார்க்க போறோம். இது மொத்தம் ஆறு, சரியா? இதுவுமே எப்படி கிளை வந்து பெருசுல இருந்து சிறியதுக்கு போகுதோ, எதுல இருந்து கவையில ஆரம்பிச்சு இணுக்குக்கு போய் முடியுது இல்லையா, அந்த மாதிரி இது முதல்ல அடிமரம், அதுக்கு பேர் கட்டை. இருக்கலே அளவுல பெரிய காய்ந்த மரத்திற்கு பெயர் கட்டை. அதை விட சிறியது விறகு, சரியா? அதை விட சிறியது வெங்கழி. அதையும் விட கடைசி நிலையில இருப்பது சுள்ளி. சோ காய்ந்த அடியும் கிளைக்கு நான்கே வகைதான். கட்டை, கட்டையை விட சிறியது விறகு, விறகை விட சிறியது வெங்கழி, வெங்கழியை விட சிறியது சுள்ளி. இப்ப பாருங்க, கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். சோ கட்டைன்னு எதை சொல்வோம், மரங்களினுடைய காய்ந்து போன கொம்பு, கவை, அடி, இதெல்லாம் கட்டைன்னு சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே கவைனா என்னன்னு பாத்துரும், கொம்புனா என்னன்னு பாத்துட்டு, அடினா என்னன்னு பாத்துரும். சோ அப்போ பெரிய வகை, பெரிய அளவுல இருக்கின்ற அந்த கவை, அடி இவற்றை கட்டைன்னு சொல்லும். அடிமரத்தையும் அதனுடைய முதல் கிளையையும் கட்டைன்னு சொல்லும். அதை விட சிறிய கிளையை பாருங்க, விறகு, காய்ந்த சிறு கிளை. ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், நல்ல ஞாபகம், கவைக்கு மேலதான் கொம்பு அல்லது கொப்பு, அதுக்கு அப்புறம் தான் கிளை பார்த்தோம். இப்ப பாருங்க, கட்டையிலேயே கொம்பு வந்துருச்சு, கவனிக்கிறீங்களா, கட்டையிலேயே கொம்பு வந்துருச்சு. கொம்பை விட சிறியதுதான் கிளை. அப்போ விறகு என்பது சிறு கிளை, கட்டையை விட அளவில் சிறியது. சோ இது எல்லாமே அளவை வைத்து நம்ம பெயர் மாத்துறோம். அடுத்தது வெங்கழிக்கு பாருங்க, காய்ந்த கழி. சோ இந்த சிறு கிளையை விட சிறிய காய்ந்த கழி, வெங்கழி. அந்த வெங்கழியில இருக்க கழிய ஞாபகம் வைத்து காய்ந்த கழின்னு எழுதிடலாம். கடைசியா சுள்ளி. சுள்ளி என்பது காய்ந்த குச்சி. இந்த போத்து இனுக்குன்னு இருக்கு இல்லையா, சோ அதுதான் காய்ந்த நிலையில இருக்கிறது காய்ந்த குச்சி. சோ எனக்கு முடிந்தவரை நான் படங்களை சேகரிச்சு போட்டிருக்கேன், இது உங்களுக்கு புரியறதுக்காக தான். ஸோ இந்த கட்டை விறகுனா இப்படியேதான் இருக்குமோ, நம்ம வெங்கழிலாம் இப்படியே இருக்குமோன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம படங்களா பார்க்கறது நமக்கு மனசுல பதியும். நீங்க தேர்வு எழுதும் போது இல்லை வீட்டில் எழுதி பார்க்கும் போது கூட இந்த மன வரைபடம், இந்த பிக்சர்ஸோட கூட உங்களுக்கு ஞாபகம் வரலாம். அதனால தான் முடிந்த வரைக்கும் ஒரு மன வரைபடமா கொடுத்துருக்கேன். அடுத்தது இலை வகை. இலை வகையில
புலி வேம்பினுடைய இலைகள். புலி வேம்பினுடைய இலைகளை இலைன்னு தான் சொல்லுவோம். சரியா, நாமா காமனா எல்லாத்தையும் இலைன்னு சொல்லுவோம். ஆனா சில வகைகளை, இப்ப தென்னை மரம் பழை மரம்னா என்ன சொல்லுவோம், ஓலைன்னு சொல்லுவோம். தென்னை இலை பனை இலைன்னு சொல்ல மாட்டோம், ஆனா வாழைய இலைன்னு தான் சொல்லுவோம். தென்னை மரம் பனை மரத்தை நம்ம பேச்சு வழக்குலயே அது ஓலைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அது கூரை வேய பயன்படுறதுனாலயும் அதை நாம ஓலைன்னு சொல்லுவோம். அப்படி ஒவ்வொரு இலை வகைக்கும் ஒரு பெயர் இருக்கு. இப்போ புளிய மரத்திற்கும் வேப்ப மரத்தினுடைய இலைகளை இலை என்றே சொல்வோம். சரியா, அடுத்தது தென்னை பனையினுடைய இலைகளை ஓலை என்று சொல்லுவோம். ரெண்டுமே கூரை வேய பயன்படும். தென்னை நை பனை நை. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னை பனை நை நை. ஸோ தென்னையும் பனையும் ஓலைன்னு பேரு. புளி வேம்பு, புளி புளிக்கும் வேப்பங்காய் கசக்கும், புளிப்பும் கசப்பும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. புளிப்பும் கசப்பும் இருக்கிறதுக்கு இலை என்றே பெயரு. தென்னைக்கும் பனைக்கும் நை நைல முடிகிறது ஓலை என்றே பெயர். கண்டிப்பா தென்னை ஓலை பனை ஓலை ஞாபகம் இருக்கும், அது மறக்காது. ஸோ இனிப்பும் புளிப்பும் கசப்பும் சேர்ந்தது இலை. அடுத்தது இது பாருங்க, விசிறி மாதிரி இருக்கு, நல்லா இலைகள் அடங்கி இருக்கா, இல்லை நன்கு விரிந்து தோகை மாதிரி விரிந்து இருக்கு. அதனால தான் இதே தான் கம்பு, சாரி கரும்பு. கரும்பு வா, நம்ம பொங்கலுக்கு தான் கரும்பு பார்த்துருக்கோம், இல்லைனா ஊருக்கு போகிற வழியில் ஏதாவது கரும்பு தோட்டம் பார்த்துருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கரும்பு நீட்டாக இருக்கும், அதனுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா காது மாதிரி விரிஞ்சு ரெண்டு பக்கமும் நல்லா விரிஞ்சுக்கிட்டு நிற்கும், பார்த்துருக்கீங்களா. ஸோ அப்படி விரிஞ்சா மயில் எப்படி தோகையை விரிக்குதோ அதே மாதிரி இலைகள் விரிந்து நிற்பது தான் தோகை. அப்படி எதுக்கு விரிஞ்சிருக்கும்னா சோளம் கரும்பு. ஸோ நீங்கள் அந்த இலைகளை கற்பனை பண்ணிக்கோங்க. ஓ, சோளத்துக்கும் கரும்புக்கும் இலைகள் இப்படி விரிஞ்சிட்டு நிற்குமா, மயில் தோகை மாதிரி இப்படி விரிஞ்சு நிற்குமா, அப்போ தோகைனா கரும்பு சோளம். அடுத்தது தாள். நம்ம ஏற்கனவே நெல்லில் என்ன பார்த்தோம், தண்டு அடி வகையில் பார்த்தோம். சரியா, அடி வகையில் என்ன பார்த்தோம், நெல்லினுடைய அடி வகை தாள்னு பார்த்தோம். அதே தான் இங்கே ரிப்பீட் பண்ணுறாங்க. ஏன்னா நெல்லுக்கு அடி இலைன்னு தனியாக கிடையாது, ஒரே அமைப்பு தான். இதை புரிஞ்சுக்கிட்டோம், ஒன்றை இன்னொன்றோடு தொடர்பு படுத்தி படிக்க கற்றுக்கிட்டோன்னா அதுக்குள்ளே நமக்கு நல்ல மனப்பாடம் இருக்கும். இல்லை நம்ம அடி வகை அங்கேயே படிச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் இலை வகைக்கு வந்தால் அதில் எந்த ஒரு பயனுமே இல்லை. ஏன்னா நம்ம அடி வகையில் என்ன பார்த்தோம், நெல்லினுடைய அடி வகை தாள்னு பார்த்தோம். இப்போ அதே இலை வகை வரும்பொழுதும் நெல்லினுடைய இலை வகை தாள்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம யோசிக்கணும் இல்லையா, அப்போ என்னென்னா நெல்லுக்கு சாரி நெல்லுக்கு அடி தண்டு கிளைன்னு கிடையாது, ஒரே நீட்டாக இருக்கும், பார்க்க புல்லு மாதிரியே இருக்கும். ஸோ நெல்லும் புல்லும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நெல் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதோடைய கதிரோட வித்தியாசப்பட்டு நிற்கும். வளரும் போது நெல்லும் பார்க்க புல் போன்ற தோற்றம் கொண்டிருக்கும். ஸோ நெல்லுக்கும் புல்லுக்கும் தனி தண்டு அடி வகைன்னு கிடையாதுன்றனால நெல்லும் புல்லும் தாள் வகையை சேர்ந்தது. சரியா, ஸோ இப்போ இந்த நாலு பார்த்துருக்கோம். அடுத்து இன்னும் ரெண்டு இருக்கு, சண்டு சருகு. சருகு என்றால் இந்த புளிய இலை வேப்ப இலையின் காய்ந்த பகுதியை சருகுன்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த தோகை தாள் இதனுடைய காய்ந்த பகுதியை தண்டுன்னு சொல்லுவோம். சரியா, அதற்கு தான் இந்த நாளையும் தனித்து சொல்லிட்டு கடைசியா இந்த ரெண்டை சொன்னேன். இப்போ இன்னொன்னோட தொடர்பு படுத்துறேன். முதல்ல நம்ம அடி வகை பார்த்தோம், அப்புறம் கிளை வகை பார்த்தோம். அதுக்கப்புறம் காய்ந்த அடியும் கிளையும்னு வரும்பொழுது அடியினுடைய காய்ந்த பகுதியும் பார்த்தோம், கிளையினுடைய காய்ந்த பகுதியும் பார்த்தோம். அதே தான் இங்க இலையிலையும் சொல்றாங்க. நான்கு வகை இலை வகை சொல்லிட்டாங்க, இலை ஓலை தோகை தாள். சரியா, இலை ஓலை தோகை தாள். அது தாண்டி சருகு சண்டு இது ரெண்டும் காய்ந்த இலையை குறிக்கும். ஆனா சருகு என்பது புளி வேம்பு போன்ற காய்ந்த இலைகளையும், சண்டு என்பது தாள் ஸ்தோகை போன்ற காய்ந்த பகுதிகளையும் குறிக்கும். பாருங்க, சருகு காய்ந்த இலை, சண்டு காய்ந்த தாள் தோகை. அதுதான் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கணும்.
இதுவே தென்னை பனைனா தென்னை காயாத நிலைமையை வந்து பச்சை ஓலைன்னு சொல்லுவாங்க, குருத்தோலைன்னு சொல்லுவாங்க. இதுவே காஞ்சாக ஓலைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால அந்த ஓலை பகுதி இங்க குறிப்பிடல. மீதி மூணு ரெண்டா பிரிச்சிட்டாங்க, இளைய சருகுன்னும் தாலையின் தொகையையும் சண்டுன்னு பிரிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? அடுத்தது கொழுந்து வகை. இன்னும் பூவின் வகை மட்டும் நம்ம பார்க்கணும். கொழுந்து வகை நான்கு: துளிர் அல்லது தளிர், முறி அல்லது கொழுந்து, குருத்து, கொழுந்தாடை. ஸோ கொழுந்து வகை நாலு தான், ஈஸியாக ஞாபகம். துளிர் அல்லது தளிர் ரெண்டுமே ரைமிங்காக தான் இருக்கு. துளிர் தளிர், அடுத்து முறி, குருத்து, கொழுந்தாடை. திரும்ப சொல்லுங்க: துளிர் அல்லது தளிர், முறி அல்லது கொழுந்து, குருத்து, கொழுந்தாடை. இப்ப எதை துளிர் தளிர்னு சொல்றாங்கன்னா, திருப்பியும் அதே நெல்லும் புல்லும் தான் வரும். ஸோ தாள்னு சொன்னாலும் நெல் புல் தான். தளிர் கொழுந்துனா என்னங்க? கொழுந்துனா ஒரு செடி நட்டு வச்சு அது லேசா துளிர் விடுது இல்லையா, துளுக்குது. நான் வச்ச செடி துளுக்குதுன்னு சொல்லுவாங்க, அது பேச்சு வழக்குல சொல்றது அந்த துளுக்குது. அது துளிர் விடுகிறது, லேசா முளைத்து ஒரு சின்ன தண்டு வந்து அதுல ஒரு இலை வருவது தான் துளிர், இல்லைன்னா தளிர். அது அதுவே ஒவ்வொரு தாவர வகைக்கும் அந்த கொழுந்து அப்படி துளிர் விடுறதுக்கு பேர் தான் கொழுந்துன்னு சொல்லுவோம். லேசா ரெண்டு இலை விடுறது தான் நாம கொழுந்துன்னு சொல்லுவோம். அது ஒவ்வொரு தாவரத்துக்கும் அந்த கொழுந்துக்கு என்ன பேர், சரியா? இப்போ நம்ம ஒவ்வொரு தாவரத்துக்குமே அடிக்கு என்ன பேர், கிளைக்கு என்ன பேருன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் ஒவ்வொரு தாவரத்தினுடைய அந்த கொழுந்துக்கு என்ன பெயர். புல்லுக்கும் நெல்லுக்கும் தளிர், இல்லைன்னா துளிர். அடுத்து எதற்கு புலிக்கும் வேம்புக்கும் முறி அல்லது கொழுந்து? இதே புலி வேம்பு காம்பினேஷன் எங்க பார்த்தோம்? கொஞ்சம் உங்களுக்கே நினைவு வந்துட்டா ஓகே, நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எங்க பார்த்தோன்னா இலையில பார்த்தோம், சரியா? புளிப்பும் கசப்பும் இருக்க காம்பினேஷன் தான் இலைன்னு சொல்லுவோம்னு பார்த்தோம். அதனுடைய கொழுந்தை என்னன்னு சொல்லுவோம், புளி வேம்புனுடைய கொழுந்து முறி அல்லது கொழுந்து. அடுத்து குருத்து: சோளம், கரும்பு, தென்னை பனை. ஸோ தென்னை பனை நான் அங்கேயே சொன்னேன், தென்னங்குருத்துன்னு சொன்னேன் இல்லையா, பச்சை குருத்துன்னு சொன்னேன். ஸோ அப்போ சோளம், கரும்பு, தென்னை பனை இதையெல்லாம் குருத்துன்னு சொல்லுவோம். கரும்பை கொழுந்தாடைன்னு சொல்லுவோம், சரியா? கரும்புக்கு குருத்துன்னு சொல்லுவோம், கொழுந்தாடைன்னு சொல்லுவோம். அப்போ கொழுந்தாடைக்கு கரும்பு மட்டும்தான். அப்போ நெல் புல், தளிர் அல்லது துளிர், புளி வேம்பு, முறி அல்லது கொழுந்து, சோளம், கரும்பு, தென்னை பனை. தென்னை பனை ரைமிங்ல இருக்கும் ஞாபகம் வச்சுனும். சோளம் கரும்பு, சோளம் கரும்பு ஒரு காம்பினேஷன் பார்த்தோம் எங்க, தோகையில. அடுத்தது கரும்பு, கொழுந்தாடை, கரும்பு. ஸோ இதுதான் கொழுந்து வகை. கடைசியா பார்க்க போகிறது நம்ம பூவின் நிலை. பூவின் நிலைக்கு ஆறாம் வகுப்புல ஒரு வளர்த்தமிழ்ன்ற பாடத்துல ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாம நம்முடைய நிலைகளை பார்க்க, பூவின் நிலைகளை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இங்க பூவின் நிலைகளை ஏழு பகுதியா கொடுத்துருக்காங்க: அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இப்ப நம்ம என்னென்ன பெயர் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதோட நான் ஒப்புமைப்படுத்தி சொல்றேன். இங்க ஏழு கொடுத்துருக்காங்க. நம்ம பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்துல கொடுத்தது ஐந்து. பத்தாம் வகுப்பு மாணவர்கள் அந்த ஐந்தை எழுதுனா போதும், இந்த ஏழை குழப்பிக்க வேணாம். இது வந்து ஒரு உதாரணத்துக்காக இதை காட்டுறேன். அரும்பு, போது, மலர் அல்லது அலர், வி, செம்மல். பாருங்க, அரும்பு, போது, மலர் அல்லது அலர், வி, செம்மல். இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா அரும்பு, இங்கேயே அரும்பு, அங்கேயே அரும்பு, கரெக்ட். ஸோ ஒரு செடியில இருந்து சின்னதா மொட்டு விடுவது அரும்பு. விட மொட்டுனா முழுசா அடைஞ்ச முழுமையா அது மூடி இருந்தாதான் மொட்டு. அது லேசா அந்த மொட்டு வர ஆரம்பிக்கின்ற, அந்த மொட்டு வர ஆரம்பிக்கின்ற ஆரம்ப நிலை தான் அரும்புன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுத்துல இது காமன் தான். அதற்கு அப்புறம் இந்த படத்துல அந்த மொட்டு அந்த மொட்டு லேசா மலர்ந்தத முகைன்னு சொல்றாங்க இல்லையா. சோ மொட்டு அது லேசா மலர்ந்தத முகைன்னு சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து போது. மொட்டுன்னு போதுன்னா என்னன்னா மொட்டுன்னு அர்த்தம். சோ ரெண்டுத்தையும் சேர்த்து போது. அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா பூ மலர்ந்த நிலைய, பூ வந்து மொட்டுல இருந்து
பாதி மலர்ந்திருக்கும், நல்ல முழுமையா கீழே விரியற அளவுக்கு மலர்ந்திருக்கும். ஸோ அதுதான் மலர் அலர்னு ரெண்டா தனித்தனியா கொடுத்துருக்காங்க. நம்முடைய 10ஆம் வகுப்புல மலர் அல்லது அலர்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரெண்டுமே பூ விரிந்த நிலை. வி அப்படின்னா பூ கீழே விழுந்த நிலைன்னு அர்த்தம், சரியா? செம்மல்னா வாடி போன பூ, இதுல கொடுத்துருக்கா. இப்போ நம்ம பூவின் நிலையில என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாப்போம். அரும்பு பூவின் தோற்ற நிலை, சோ லேசா முட்டு விட ஆரம்பித்த நிலை. போது பூ விரிய தொடங்கும் நிலை, இங்க முகைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பூ விரிய தொடங்கும் நிலை. மலர் அல்லது அலர், பூவின் மலர்ந்த நிலை. வி பூ கீழே விழும் நிலை, மலையின் வீழறிவின்னு சொல்லுவோம். வீழ்னா என்ன, அருவி மலை மேல இருந்து கீழே விழும். சோ வி அங்கனா விழும்னு அர்த்தம். சோ கீழே விழும் நிலை, பூவானது கீழே விழும் நிலைதான் வி. செம்மல் பூ வாடின நிலை செம்மல். இது கூட பரவாயில்ல, பழம் அழுகி போன காய்கனிகள் பழங்களுடக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு. இதுவாது முட்டுல ஆரம்பிச்சு பூ வாடுறதுல முடிச்சிருக்காங்க, ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ முட்டு விடுதல் அப்படின்னா அரும்பு, அதுவே லேசா நீங்க ஒரு பூவை கற்பனை பண்ணிக்கோங்க, அது முட்டு விட்டுச்சுன்னா அது அரும்பு. லேசா அந்த முட்டு விரிய ஆரம்பிச்சா போது, நன்கு மலர்ந்துட்டா மலர் அல்லது அலர், அதுவே கீழே விழுந்துட்டா வாடி போய் கீழே விழுந்துட்டா வி. வாடி போய் செடியிலே இருக்கின்ற பூவுக்கு பெயர் செம்மல். இருக்கலே பூவின் நிலை நிச்சயமா நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். கடைசியா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு விஷயமும் சொல்லணும். ஸோ இந்த 6 பகுதிகள் நாம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அதில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகத்தை நிச்சயமாக நான் தீர்த்து வைப்பேன். 10ஆம் வகுப்பில் வேறு எந்த பாடத்தில் சந்தேகம் என்றாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த பாடப்பகுதியை உங்களுக்காக நான் காணொளியாக பதிவிடுவேன். நன்றி, வணக்கம்.